ஐயோ அம்மா, வலிப்பு வாங்க முடியலையே. ஹலோ அப்பா, என்ன மாணிக்கம்? ஒரு மாதிரி பதட்டமா இருக்க மாதிரி இருக்கா? என்னாச்சுப்பா? பா, குழந்தைக்கு இன்னைக்கு பிரசவ வலி வந்துருச்சாப்பா. மாணிக்கம், என்னப்பா சொல்றா? ஆமாப்பா, எனக்கு போன் வந்துச்சுனால அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டு இருக்கேன். மாணிக்கம், உனக்கு யாப்பா இந்த விஷயத்த சொன்னது? எப்பா, குழந்தையோட நம்பர்ல இருந்து ரோசா பக்கா இருக்காங்கல்ல, அவங்கதான் போன் போட்டு சொன்னாங்கப்பா. நான் கேட்ட உடனே கிளம்பி வந்துட்டு இருக்கேன்ப்பா. நான் திரும்பியும் குழந்தை நம்பருக்கு போன் பண்ணா எடுக்கவே மாட்டாங்க. அங்க என்ன நடக்குது என்ன ஏதுன்னு தெரியல. குழந்தையோட அப்பா நம்பருக்கும் போன் போட்டுட்டேன், பச்சைக்கிளி நம்பருக்கும் போன் போட்டுட்டேன், யாருமே போனை எடுக்க மாட்டாங்க. அங்க என்னாச்சுன்னே தெரியலப்பா. வண்டி எதுவுமே ஓடலன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க கொஞ்சம் டக்குன்னு கிளம்பி போய் ஹாஸ்பிட்டல் பாக்குறீங்களா?
நீ சரி மாணிக்கவானி போன வழியா எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். ஏமா ஏமா ராசதி, ராசதி நம்ம மருமகளுக்கு பிரசவ வலி வந்துட்டான், உடனே கிளம்ப ஆஸ்பத்திரிக்கு போவோம். என்ன பேசுற ராசாத்தி, அங்க என்ன நடக்கு என்ன ஏதும் ஒரு தகவலும் தெரியல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாவளா இல்லையானும் தெரியல. நானே பதட்டத்துல நின்னு பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் ராசாத்தி இப்படி இருக்கா? அப்பியதான் பாப்பாவ, நம்ம மருமகளுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாப்போம் வா. எம்மா குழந்தைக்கு பிரசவ வலி வந்துருச்சாமா, மாணிக்கதான் இப்ப போன் போட்டு சொன்னான். தெரியலமா, ஒரு வண்டியும் கிடைக்கல எப்படி போறதுன்னு சொன்னாப்லாம். அதான் நம்ம உடனே போய் பாப்போம் வாங்கம்மா. என்னன்னு தெரியலமா, அவளுக்கு வலி வந்துட்டு இப்ப மாணிக்க என்ன போன் போட்டு சொன்னான், வாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பாப்போம். ஏமா அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் மட்டும் வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துருக்கே. அம்மா நேராவதுமா, நான் போய் வண்டி எடுக்கேன் சீக்கிரமா வந்து என்ன சொன்னே?
இல்ல சரோஜா, நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்து சேர்த்திருந்தோம்னா சுவப்பிரசவம் ஆயிருக்கும் பாத்துக்க. என்ன பண்றது, அவ நேரம் வண்டி கிடைக்கல, எப்படியோ தட்டு தடுமாறி வந்து சேர்ந்திருக்கு. நடக்கிறது போல நடக்கட்டும், விடுங்க. பச்சிக்கிளி, உங்களை ஆசையா படம் பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போனேன். இப்படி பண்ணிட்டீங்களே பச்சிக்கிளி, உங்களால பாதியிலே படத்தை விட்டுட்டு வர வேண்டியதாயிடுச்சு. கவலைப்படாதீர்கள், அடுத்த முறை செல்லும் பொழுது முழு படத்தையும் பார்க்கலாம். பச்சிக்கிளி, அப்படின்னா நாளைக்கே போலாமா? முழு படமும் பார்த்துட்டு வரலாம்ல? வேண்டாம் வேண்டாம், குழந்தைக்கு முதலில் குழந்தை பிறக்கட்டும், அதற்கு பிறகு சென்றால் தான் முழு படமும் பார்க்க முடியும். இல்லை என்றால் இது போல்தான் பாதி படத்திலே வர வேண்டியது இருக்கும். சரிங்க பச்சிக்கிளி, அப்படின்னா குழந்தைக்காக காத்திருப்போம். சரி, நான் உள்ளே செல்கிறேன். அதனால்தான் உங்களோட படத்திற்கு வர மாட்டேன் என்று கூறினேன்.
சொருங்கி போச்சுக்கிளி. இவன்